வணக்கம். சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போறோம்னு பார்த்தோம்னாங்க, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் சேர்ந்த சாம்பார், சின்ன பாவக்காய், அதாவது மலை பாவக்காய் சொல்ற பொரியல், இது கூட பருப்பு ரசம் சாப்பாடு தாங்க செய்ய போறோம். இப்ப சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டுங்க. ஃபர்ஸ்ட் அரிசியை கழுவி 20 to 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. பருப்பு தக்காளி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்ப 200 கிராம் பருப்பு, ரசத்துக்கு 2 தக்காளி சேர்த்து வேக வச்சிருக்கேங்க. குக்கர்ல 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். இப்போ பாவக்காவை நறுக்கி வச்சுக்கலாங்க, பருப்பு வேகட்டும். இப்போ நாட்டு பாவக்காய் எல்லாமே நல்லா கழுவி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டேங்க. அதே மாதிரி இதையும் நறுக்கிக்கலாங்க. உள்ளே இருக்கிற வெதை பகுதியெல்லாம் நீக்கி எடுத்துட்டேன். இது வந்து நாட்டு பாவக்காய், சின்ன பாவக்காய், அது போக மலை பாவக்காய்னு சொல்லுவாங்க. இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பருப்பு தக்காளி குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ சாப்பாடு வச்சுக்கலாம். அரிசி ஊறிடுச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேங்க. இது வந்து நான் குமிஞ்சு மாதிரி எடுத்துருக்கறனால 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேங்க. அவங்கவுங்க அரிசிக்கு தகுந்தளவு தண்ணி வச்சுக்கலாம், இல்லை குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாவக்காய் பொரியலுக்கு தாளிச்சு விடுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இது கூட 15 to 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பில ஒரு 5-6 பூண்டுப்பால் 1/2 தட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டுப்பால் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பாவக்காவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கட்டும். இதில் அதிகமாக கசப்பு தன்மையெல்லாம் இருக்காதுங்க, ஓரளவுக்கு கசப்பு இருக்கும். இப்போ பாவக்காயோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா 7-8 நிமிஷம் வதக்கி விட்டுட்டுங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸில் நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கி விட்டாச்சுங்க. இது கூட மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க. சாம்பார் பொடி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் தனி மிளகாய் தூளும் கூட சேர்த்துக்கலாம். இதிலே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ காய் வேக வைக்க ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் 15 to 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ ரசத்துக்கு தக்காளியும் பருப்பு தனியும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. தக்காளியை நல்லா மசித்து விட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான பருப்பு தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சி வச்சதை சேர்த்திக்கலாம். இப்போ ரசத்துக்குங்க 1 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதை நல்லா தட்டிட்டு இது கூடவே பூண்டுப்பல் தட்டிக்கலாம். இப்போ சீரக மிளகு 1/2 தட்டியாச்சுங்க. இது கூடவே 3 பூண்டுப்பல் சேர்த்து 1/2 தட்டி வச்சுருக்கேன். இப்போ ரசத்துக்கு தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் காயிட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு வெடிக்கிறது கூடவே கொஞ்சமாக உளுந்து 1/2 டீஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 வரமிளகாய், சிறிதளவு கருவேப்பில. இது கூடவே அரைச்சி வச்ச ரசப்பொடியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ரசத்துக்கு தாளிச்சு வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு நொர பொங்கி வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, நொர பொங்கி வந்த உடனே இறக்கி வச்சிடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் நல்லா நொரக்கட்டி கொதிச்சு வருதுங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. நொரக்கட்டி பொங்கி வரும்போது ஆஃப் செய்திடணும். இப்போ 15 நிமிஷத்தில் காய் நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட கூடுதல் சுவைக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கலாம். இப்போ பொரியல் தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சுட்டு சாம்பாருக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சு விட கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம்.
கடுகு வெடிச்சிருச்சுங்க. இது கூட 15 to 18 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சிருக்கேன். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி விட்டுருக்கேங்க. இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்க தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ காய் எல்லாமே ஒன்று சேர சேர்த்தியாச்சு. 3 முருங்கைக்காய், 4 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவங்க காரத்துக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேங்க. இதில் மாங்காய் சேர்த்துறனாலங்க நான் தக்காளி சேர்த்தலை. இல்லாட்டினா ஆரம்பத்துலேயே வெங்காயம் வதங்கும்போது ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியிருப்பேன். இப்போ காய் வேக 350 ml இருந்து 400 ml தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ காய் அரைவாசி வெந்துச்சுங்க. இப்போ மாங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாம். காய் வந்து ஒரு அரைப்பதத்துக்கு வேக வச்சதுக்கப்புறம் நம்ம மாங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிட்டால் குழையாமல் இருக்கும். மாங்காய் நல்லா வேகட்டும். இனி ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ காய் வந்து 3/4 வாசி வெந்துருச்சுங்க. இது கூட வேக வச்ச பருப்பு தண்ணியை சேர்த்து இனி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். பருப்பு வேக வச்சதுலேயே கொஞ்சம் பருப்பு தண்ணி இருக்குங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி இனி கொஞ்சம் வேகட்டும். இப்போ சாம்பார் கொஞ்சம் உப்பு பத்தாதுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ சாம்பார் தயாராகிடுச்சுங்க. மல்லித்தலையை சேர்த்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ சமையல் தயாராகிடுச்சுங்க. சாப்பாடு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் போட்ட சாம்பார், நாட்டுப்பாவக்காய், மலைப்பாவக்காய் பொரியல், ரசம். இப்போ சூப்பராக சுவையான மத்திய சமையல் செய்து முடிச்சிட்டேங்க. சாப்பாடு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய், முருங்கைக்காய் சேர்ந்த சாம்பார், மலைப்பாவக்காய் அதாவது நாட்டுப்பாவக்காய் பொரியல், பருப்பு ரசம், இதெல்லாமே செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.